வெல்கம் டு கலர்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம கலர்ஃபுல் சமையலில் சூப்பரான சிம்பிளான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பனானா அல்வா செய்ய போகிறேன். அதுக்காக 4 பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். அல்வாவுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை தோல் உரித்து ரஃபாக பிச்சு வச்சுருக்கேன். நம்ம இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச 4 பனானா எனக்கு கரெக்டாக 1 கப்பளவு வந்திருக்கு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம பனானாவில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 3/4 கப் அளவு வெல்லம் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு விட்டுக்கோங்க, ரொம்ப அதிகமாக தேவையில்லை. இதில் இருக்க தூசியை வடிகட்டுறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்து ஹீட் பண்ண போது, வேறு எதுவும் இல்லை. இது கொதிக்கட்டும். நம்ம வெல்லம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகட்டும். நெய் உருகினதும் கொஞ்சம் போல் பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு பொன் நிறம் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான். எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொன் நிறம் வந்தாச்சு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம பேன்லேயே கொஞ்சம் நெய் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 கப் பனானாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி கைவிடாத கலந்துக்கலாம். லைட்டாக நிறம் மாறி வரும், அது வர கலந்துக்குங்க. இப்போ லேசாக நிறம் மாற ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளம் தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா திக்காய் வரணும், அது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நடுவில் நடுவில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு திக்காய் வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக மைதா, கோதுமை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கோதுமை எடுக்கும்போது நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு மெலிசான வடிகட்டியில் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. எதுக்காக நம்ம இப்படி சேர்க்குறோம்னா, நம்ம பனானா அல்வா ஒரு பர்ஃபெக்டான அல்வா கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவை சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதிகமாக கட்டிப்பட்டுரும். இப்படி கைவிடாத கலக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் நிறைய நெய் இல்லை எண்ணெய் விட்டு விட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெருசாக எண்ணெய் நெய் எதுவுமே சேர்க்கல. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துருக்கேன். இந்த ஹோல் பனானா அல்வாவுக்கு 1 ஸ்பூன் அளவு நெய் தான் நான் சேர்த்துருக்கேன். திக்காகிற வரைக்கும் நடுவில் நடுவில் இப்படி கலந்து விட்டுக்கலாம். இதுதான் நம்ம அல்வாவோட கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து கலந்து விட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு நம்ம கலர்ஃபுல் சமையல் பிடிச்சிருந்தா கலர்ஃபுல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பை ஃப்ரம் யூ சுகன்யா.